ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கனை வச்சு சிக்கன் கோலா உருண்டை செய்யலாம். வாங்க, என்னென்ன வேணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வடச்சக்கல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, கரம் மசாலா, பிரெட் தூள், கொத்தமல்லி, ஒரு எக்கு, கொஞ்சம் தேங்காய், இவ்வளோதான் தேவையானது. இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கல்லையை போட்டு நாம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது கல்லையை பொடி பண்ணியாச்சு. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, சோம்பு, 2 பச்சை மிளகாய், இது கூட தேங்காய், சும்மா மிளகாத்தூள். இதை நம்ம இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மிக்சியில் இந்த சிக்கனை பீஸ் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் ஓட்டி எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா ஓட்டி எடுத்தாச்சு. அதை எடுத்து இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக வெட்டியாச்சு வெங்காயத்தை. இப்போ இந்த ஆனியனை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்தியாச்சு. இந்த ஒரு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது, அதனால் கொஞ்சமாக பிரெட் தூள் சேர்த்திக்கலாம். ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அதனால். இப்போ இது எல்லாமே சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். நான் உருண்டை கொஞ்சம் தட்டையாக கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி பொரிச்சு எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இந்த பிரெட் தூளில் எடுத்த உருண்டையை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டிருக்கிறத நல்லா திருப்பி விடலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு இதை தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.